ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலின்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். எப்பவுமே ஒரு விடியல் விடியும் பொழுது இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டே தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் நானுமே ஆரம்பிச்சிருந்தேன். அன்றைய நாள் ரொம்ப சூப்பரான நாளாக அமைஞ்சிருந்தது. அந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காலையில் கடைகடன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நகை கடைக்கு போய் நகை வாங்க போகிறோம். சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஜனவரியில் சீட்டு நான் ஆரம்பிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சீட்டு தான். ஸோ என்ன மாதிரி நகை வாங்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். காலையில் ஒரு ரவா கிச்சடி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிற காய்கறிகளாக வச்சு செய்யலான்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பட்டை லவங்கம் பிரிஞ்சியில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு தட்டினதை சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிட்டேன். உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறமேட்டு கேரட் தக்காளிலாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டாணிலாம் இருந்துச்சுன்னா பீன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணி முடிச்சுட்டு யூஸ்வலாக ரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:2, 1:3 தான் வைப்பாங்க. 1:2 வைப்பாங்க. நான் ரவா உப்புமாக்கு 1:3 வந்து வைப்பேன். இதில் காய்கறியும் இருக்குது. காய்கறியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவை ஆட் பண்ண போகிறதுனால நான் 1:4 வந்து வச்சுருந்தேன். காய்கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமேட்டு நான் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு நல்லா அது வழுக்கிட்டு அப்படியே வாயில் ஓடிடணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிடிக்கும், கிச்சடியாக இருந்தாலும் உப்புமாவாக இருந்தாலும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு லம்ஸ் வராத அளவுக்கு ரவையை நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்துட்டு நல்லா திரண்டு வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்தோம்னா அழகாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். அப்படி வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். கடைசியில் மேலாப்பில் கொஞ்சமாக நெய்யும் கொத்தமல்லியும் விட்டிங்கன்னா சூப்பராக மனமாக இருக்கும். சுட சுட அள்ளி கெட்டி தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். பாருங்கள், அப்படி வழுக்கிட்டு விழுது பாருங்கள் ஸ்பூன்லேருந்து. அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜம்மன்னு குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ வெளில கிளம்புறோம். எங்கே போகிறோம் அப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொரியன் கிளாஸ் ஸ்கின் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நான் நிறைய கொரியன் சீரீஸ் பார்க்கறதுனால அந்த மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்னு நான் ஏங்கினதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அப்படி அப்படி கிளாஸியாக நம்மளோட ஸ்கின்னை கொண்டு வந்துடலாம் ஒரு சின்ன ஹேக் மூலியமாக. ஸோ மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு அது எப்படி பண்ணுறது அண்ட் எப்படி மேக்கப் பண்ணி நான் ரெடியாக போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கின்னுக்கு நான் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ப்ரைமரை ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கழுத்துக்கு காது கூட எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க, அது மறந்துடாதீங்க. ஸோ வைரல் கொரியன் கிளாஸ் ஸ்கின் நம்ம கிடைக்கிறதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஹேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்வைபேலேருந்து ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சமாக நான் தனியாக எடுத்துக்கிறேன். அது கூடவே என்வைபே 3-in-1 ஃபவுண்டேஷனும் எடுத்துக்கிறேன். அதையும் நான் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்துட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்கப் பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. என்வைபே 3-in-1 ஃபவுண்டேஷனில் சீரம் இருக்கனால நல்லா க்ளோயாக ஸ்கின் இருக்கும் அண்ட் ப்ரைமரும் இருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் நம்ம ஸ்கின்னு. ஸ்ட்ரோப் க்ரீமும் இதில் கலந்துருக்கும் இல்லையா, அதனால் ஸ்கின் நல்லா க்ளோயாகவும் நல்லா கிளாஸ் லைக் ஷைனுமே நமக்கு கொடுத்துரும். நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அழகாக அந்த ஷைனி லுக் இருக்கும். சீக் போன் நோஸ்லலாம் பாருங்களேன், நல்லா க்ளோவாக இருக்குல்ல, நல்லா க்ளோவாக டூ யூ மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓரளவுக்கு இந்த ஹேக் வந்து எனக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் மைல்டாக நான் ஐலைனர் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு மேக்கப் அப்படின மாதிரி நான் போட போகிறதில்ல. நேரில் பார்த்தாக்கா மேக்கப் போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது, டல்லாக தான் இருக்கணும். ஹெவி மேக்கப் நான் போடலை. மஸ்காரா போட்டதுக்கப்புறம் நான் காஜலும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜலும் ரொம்ப லைட்டாக தான் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் விங்கடு ஐலைனர் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம், நல்லா டார்க்கான காஜல் கொடுக்குறதா போல்டாக கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக ப்ளஷும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் தெரியாத அளவுக்கு நான் கொடுத்துட்றேன். மைல்டாக இந்த மாதிரி டச்சப் பண்ணிடுறேன். அப்புறம் லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன், ஒரு நியூட் ஷேடில் பிங்க்கில். அவ்வளோதான், டக் டக்னு ரெடி ஆயாச்சு. ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து அப்படி நீங்க செட் பண்ணீங்கன்னா மேக்கப் வந்து அப்படியே உங்களுக்கு செட் ஆயிரும். ஃபேஸ்ல கேக்கி கேக்கியே ஆகாது, வழிஞ்சு போகாது. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா செட் ஆயிரும். அவ்வளோதான், பொட்டு வச்சாச்சு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பி வந்துட்டோம்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நேரில் பார்த்தா மேக்கப் போட்டுக்கிறது அவ்வளோவா தெரியவே தெரியாது, நேச்சுரலாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோடைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க. ஸோ மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். சன்லைட்டில் எப்படி இருக்குன்றதையும் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நேச்சுரலாக உங்களுக்கு நான் உண்மையாக அப்படி காட்டும்போது ஓ இப்படி தான் இருக்க இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீட்டில் நார்மல் லைட்டில் பார்க்கும்போது கூட நல்ல ஒரு டூயாக லுக் இருந்தது. அண்ட் சன்னில் போய் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கலாம் மேக்கப் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம காற்று அடிச்சுது, என் ட்ரெஸ் எல்லாம் பறந்துட்டு இருந்தது. அப்படியே என்னோடய தலைமுடியெல்லாம் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி காற்று, நல்லா காற்றாக இருந்தது. க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சிரிக்கும் போது அந்த கண்ணமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோயாக டூயாக இருக்கும் லுக்கே, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நேச்சுரலாகவும் லுக் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த விளையாட்டெல்லாம் முடிச்சிடலாம். நான் இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டியிருக்கேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுற வாங்க டக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி அப்போ நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நகை கடையில் நாங்கள் சீட்டு போட்டிருந்தோம், 6 மந்த்ஸ்க்கு போட்டிருந்தோம். அதுல வந்து பெருசாக நம்ம கோல்ல தான் வர வச்சுக்க முடியும், வேற எந்த ப்ராஃபிட்ஸும் நமக்கு சேதாரம் இல்லாமல் செய்கூலி இல்லாம அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 11 மந்த்ஸ் கட்டுவோம், 12 மந்த் அவங்களே ஒரு பணம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஸ்கீம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ எப்பவுமே ரெகுலராக போடுறோம். நியூ இயர் அதுவுமா ஒரு நியூ இயர்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ராசிக்கு எப்பவுமே செய்யறோமே அதெல்லாம் செய்யலாம்னு செஞ்சோம். அது வந்து சீட்டு முடிஞ்சிருச்சு, அதுக்கு வந்து இப்ப நகை வாங்கலாம்னு போறோம்.
சோ வாங்க பாத்திரலாம். நம்ம போட்ட பணத்துக்கு மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் பணம் போட்டு நம்ம வாங்கலான் இருக்கோம். நான் ஏற்கனவே வச்சிருந்த ருத்ராட்சம் மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு எல்லாருமே கேட்டு நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சேம் அதே செயின் அதே மாதிரியே பெண்டன் கிடைச்சதுன்னா அது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பாக்கலாம் வாங்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் மட்டும் நாங்க அங்க கட்டிட்டு வந்துட்டோம், மீதி எல்லாமே நாங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணோம். நாங்க கட்டிட்டு வந்த நகை சீட்டு பேப்பர் தான் இது. சோ இதுதான் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, போய் நகை எடுக்க போறோம். இதுக்கடுத்தது இங்க இதே இடத்துல நாங்க போடுவோமான்னு டவுட் தான். ஏன்னா இதுல வந்து எதுவுமே ப்ராஃபிட்ஸ் இல்ல, நம்ம 11 மந்த்ஸ் கட்டுறோம், ஒரு மந்த் அவங்க பணம் போடுறாங்க, இல்ல சேதாரத்துல வந்து கம்மி இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு அதெல்லாம் விசாரிச்சுட்டு வேணும்னா நாங்க அதை கண்டினியூ பண்ணுவோம். அப்படி எந்த பெனிஃபிட்ஸும் இல்ல அப்படின்னா வேற நகை கடையில தான் எங்கேயாவது நாங்க போடுவோம். பணமா போய் கொடுத்து வாங்குறது மட்டும் எங்க வாங்குவோம், நகை சீட்டு போறது வேற கடையில மாத்திக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன நகை வாங்க போறோம் அப்படின்றத இன்னைக்கு காட்டுறேன், வாங்க பாக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில எல்லாம் போற வேலை இருந்தது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நகை கடைக்கு வந்து போயிருந்தோம். டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை எலிட் இருக்கு இல்லைங்களா, அங்கதான் நான் வந்து நகை சீட்டு போட்டிருந்தேன். நீங்க வளையல் இயர்ரிங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, அது எக்ஸ்க்ளூசிவா சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகையிலேயே ரெண்டா பில்டிங் இருக்கும். ஒன்னு மூணு பில்டிங் வச்சிருப்பாங்க, ஒன்னு டைமண்ட்ஸ்க்கு, ஒன்னு எலைட் ஷோரூம், ஒன்னு தங்க நகை மாளிகை ஷோரூம். ஸோ வளையலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ஷோரூம் போங்க அப்படின்னு சொல்லுவேன். கம்மலுக்குலாம் கூட எலைட் ஷோரூம் போங்க, அங்கே பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லுவேன். செயின் விஷயங்கள்லாம் வரீங்க அப்படின்னாக்கா கம்மியான வெயிட்லேருந்து அதிகமான வெயிட் இருக்கும். செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த நெக் செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை மாளிகையில் சூப்பராக இருக்கும். எலைட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு ஓரளவுக்கு தான் டிசைன்ஸ் வந்து கிடச்சிது, நான் கேட்குற மாதிரி கெட்டியமான வெயிட்டில், ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கணும், அதாவது தின்னாக இருக்கணும் அந்த மாதிரி கேட்டேன். இங்கே வந்து வெயிட் ஏற ஏற என்ன ஆயிடுச்சுனாக்கா பெருசு பெருசாக மண்டை மண்டையாக இருக்கிற மாதிரி செயின்ஸ் தான் இருந்தது. அப்பாக்கும் ஜிக்கும் ஓரளவுக்கு இங்கே வந்து அமைஞ்சது, ஆனால் எலைட்டில் எனக்கு அமையலை. ஸோ தங்க நகை மாளிகை கூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதே காம்பவுண்ட்லேயே இருக்குது பக்கத்தில் இன்னொரு பில்டிங், அங்கே தங்க நகை மாளிகைக்கு போனேன். அங்கே தான் வந்து எனக்கு செயின் நல்லா செட் ஆனிச்சு. இதுவும் ரெண்டு சவரன் தான், ஆனால் கொஞ்சம் பார்வையாக இருக்குது, செம்ம கெட்டி, ஆனால் அதே ரெண்டு பவுன் தான், பட் தின்னாக இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, வீட்டில் எல்லாரும் பார்வையாக போடு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி மண்டையாக வாங்கி கொண்டாங்க, மண்டையாக வாங்கி நம்ம வாங்கிக்காது, சின்னதாக வாங்கி வைக்கணும். 5 இயர்ஸாக நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க. நகையெல்லாம் நான் விற்றுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது, நகையெல்லாம் விற்றுட்டேன் அப்படின்னு நான் சொல்லும் அக்கா நீங்கள் நிறையா சேர்ப்பீங்க, 100 பவுன் 1000 பவுன் நிறைய நகை சேர்ப்பீங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பீங்க நீங்கள் என்கிட்ட. அதனால தான் இந்த மாதிரி நல்ல மொமெண்ட்ஸ்லாம் நான் கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் புதுசாக ஏதாவது ஒன்று போடும்போது, அக்கா இது கோல்டா, இது கவரிங்கா, புதுசாக ஒரு பெண்டன்ட் இருக்குது, இது என்னது, எந்த கடையில் வாங்கினீங்க அக்கா, நீங்கள் கோல்டு வாங்கும்போது காட்டுங்க, நீங்கள் ட்ரெஸ் வாங்கும்போது காட்டுங்க, இந்த மாதிரி கேட்குறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க சில பேருக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியும், வேணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம், வேணான்றதை இக்னோர் பண்ணுற ஆப்ஷன்ஸுமே யூடியூப்பில் இருக்குது, வேணான்றவங்க இக்னோர் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்பாவுக்கு செயின் வாங்கணும், அப்பாவுக்கு வந்து பெண்டன்ட் ஆசைப்பட்டு கேட்டார். விநாயகர் தான் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு பார்த்தோம், அதுவும் வளம்புரி விநாயகர் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது, அதுவும் வாங்கிட்டோம். என்னெல்லாம் வாங்கினா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு வேளச்சேரியில் இருக்கக்கூடிய முருகன் இட்லி ஷாப்புக்கு வந்திருந்தோம். கேரமலோட தான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் சும்மா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ்க்கு மேலே நான் அவங்க கூட பேசிகிட்டு இருந்திருப்பேன். நாங்கள் ரெண்டு பேர் ஃபோன் எடுத்தாலே ஒரு மணி நேரத்துக்கு மேலே அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஃபோன் பேசிடுவோம் ரெகுலராக. 5 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அதுவும் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரூ லவ், ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுக்காம அந்த அன்போடு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அந்த வகையில் கேரமல் எனக்கு கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளெஸ்டுன்னு நான் சொல்லுவேன், அதனால தான் சோல்மேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கடையில இருந்து வந்தாச்சு, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். சீட்டு போட்டு வாங்கினது, 1 மாசம் 50,000 கட்டணும், 1 மாசம் கொஞ்சம் கூட கட்டணும், நடுவில் வந்து ஜிக்கு சர்ஜரிலாம் வரும்போது அதிகமாக கட்ட முடியல, அப்போ 10,000 ரூபா தான் கட்டணும். அந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச போது நிறையாவும் முடிஞ்ச போது கம்மியாகவும் இந்த 6 மாசத்துல சேர்த்த காசு. அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டுக்காக கொடுத்து சிறுக சிறுக நமக்கு அதை வந்து திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட வாங்கினவங்க திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தான் காசு ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அந்த காசுலாம் வேற அப்படி சேர்த்து வச்சிருந்தோம், அது இன்னொன்று எங்களுக்கு நிறைய பல்க் அமௌண்ட் வர வேண்டியிருக்கு, அது மொத்தமாக ஒருத்தவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கு, அப்பப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் அவங்க எங்களுக்கு திருப்பி கொடுத்த பணத்துலையுமே எங்க நாங்கள் சேர்த்து வச்சுட்டே இருக்கோம், நம்மளோட பணம் தான், அது இத்தனை நாள் கழிச்சு இப்போதான் கொடுக்குறாங்க. சரி அதையுமே சேர்த்து வச்சிருந்தோம், சரி ஜுவல்லாவே வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அக்கா நீங்கள் அதை காசாவே எடுத்து வைக்கலாமே சொன்னாக்கா, எங்கள் ஃபேமிலியில் எனக்கும் ஜிக்கும் எங்களுடைய இந்த ஒரு ஒருத்தர் லைஃப் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஒருத்தர் வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருக்கும், என்னுடைய எல்லா அட்வைசர்ஸும் எல்லாருக்குமே செட் ஆகாது, உங்களோட எல்லாருடைய அட்வைஸும் எனக்கு செட் ஆகாது,
ஏன்னா ஒரு ஒருத்தர் சூழ்நிலைகள் வேற, நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து வேற இல்லீங்களா. நாங்க வந்து காசா சேர்த்து வைக்கலாம், ஏதாவது ஒரு செலவு சர்ஜரி அது இதுல முக்கியமானவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்க இல்லன்னு சொல்ல முடியாது குடுக்கற மாதிரி, இந்த மாதிரியே பிரச்சனை ஆயிடும். நாங்க அதுக்கு பத்தி ஜுவல்லாவே சேர்த்து வச்சுக்கிறோம். அட்லீஸ்ட் ஜுவல்லில் போட்டாக்கா திருப்பி அதை எனக்கு பணமா கொடுத்துருது. யார்கிட்டயாவது பணமா நம்ம கொடுத்தோம்னா கெட்ட பேர் தான் மிஞ்சது, பணமும் திருப்பி வர மாட்டேங்குது. அதுக்கு நம்ம வந்து ஜுவல்லா வாங்கி வச்சலாம்னு வாங்குறோம். அதுவும் இப்ப வந்து சேக்குழி சேதாரம்லாம் கொஞ்சம் சேதாரம்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல பெரிய நகையா வாங்கி வாங்கி உள்ள வைக்காம நாங்க எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி ஜுவல்லா வாங்கலாம் நினைச்சு வாங்கணும். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் செயின். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின் வந்து வாங்கியிருக்கோம், நெக் செயின். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிக்காக தான் வாங்கியிருக்கோம், 16 grams. இது அடுத்தது மூணு பெண்டன்ஸ் எடுத்திருக்கோம். அந்த பெண்டன்ஸை நான் செயினோடய கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஒரு ரிங் எடுத்தேன் நான். குட்டி குட்டி குட்டியா நிறைய ரிங்ஸ் போடுறது இல்லை, நல்லா கெட்டியமா வெயிட் ஆயிப்பெல்லாம் பெரிய பெரிய ரிங்கா வாங்கிடுறேன். நான் போட்டிருக்க ரிங்ஸ் எல்லாமே இது வந்து அப்பெல்லாம் நான் குட்டி குட்டியா வாங்கி சேர்த்தது. இப்ப நான் ஒன்னு போட்டாலும் நல்லா பெருசா போடலாம் அப்படின்னு இந்த மாதிரி பெருசா வாங்கிடுறேன். ஸ்டோன் வாங்காதீங்க அக்கான்னு சொல்லுவீங்க, இனிமே ஸ்டோன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ரிங்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆர்டிபிஷியல்ல ரொம்ப பார்த்தாலே ரொம்ப எப்படி சொல்றது, சின்ன கடையில குழந்தைங்க போடுவாங்களே வாங்கி அந்த மாதிரி, அந்த கல்ல பார்த்தாலே ரொம்ப குவாலிட்டி கம்மியான குவாலிட்டி இல்ல, அந்த மாதிரி நான் ஒரு ரிங் வச்சிருக்கேன். அது பார்த்தாலே கவரிங் இல்ல, சின்ன குழந்தைங்க போடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது கோல்ட்லயே பார்த்தோன்னா ரொம்ப ஆசை. அண்ட் இந்த வளையலுக்கு செம்ம மேட்சா இருந்தது. எங்கிட்ட இருக்க எல்லா ஸ்டோனுமே அந்த வளையலுக்கு மேட்சா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 5 grams 5.something grams கிட்ட அந்த மாதிரி, ஏதோ 5 grams அண்ட் டாட் அந்த மாதிரி வந்துச்சு. நல்லா கெட்டியமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ சேவிங்ஸ்க்காக தான் வாங்குறோம், திருப்பி நல்ல பின்ன ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னுட்டு. ஸோ செய்குழி சேதாரம்லாம் கம்மியா, நான் சொன்ன மாதிரி 6% குள்ள ஒரு 7% அந்த மாதிரி இருக்கிற மாதிரி, 8%க்கு மேல இல்லாத மாதிரி நாங்கள் வந்து வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டுக்கலாம், வேணும்னு போது கஷ்டத்துக்கு கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து அப்பாக்காக எடுத்தது செயின். இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஹார்ட்ன்னு இந்த மாதிரி இருக்கும், நல்லா கெட்டியமா இருக்கு. இந்த மாதிரி நெக் செயின்ஸ் வாங்கும் போது இந்த எஸ்ஓக்கு இருக்குல்ல, நல்லா கெட்டியமா இருக்கான்னு பாத்துவாங்க. சிலதுலாம் பாத்தீங்கன்னா செயின் கெட்டியமா இருக்கும், இந்த எஸ்ஓக்கு ரொம்ப வளவலன் இருக்கும். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எப்பயாவது தேவையில்லன்னு சொல்லும் போது கழட்டுவோம், கழட்டி கழட்டி மாத்தும் போது அந்த எஸ்ஓக்கு மட்டும் உடஞ்சிரும் அப்படி. சோ அது வந்து அந்த ஹூக்ஸ் வந்து நல்லா டைட்டா இருக்கா கெட்டியமா இருக்கான்னு பாத்துவாங்க. அப்பா வந்து விநாயகர் பெண்டன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க, சோ அப்பாக்கு பிடிச்ச மாதிரி வளம்புரி விநாயகர் இருக்காரான்னு பாத்து வாங்கணும். நிறைய இடம்புரி விநாயகர் தான் இருந்தாரு நம்ம சவுத் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா தமிழ்நாட்டுல வளம்புரி விநாயகர் தான் நம்ம வந்து கும்பிடுவோம். சோ வளம்புரி விநாயகர் இருக்கிற மாதிரி செயின் வாங்கியாச்சு. இங்க இருக்க செயின் எல்லாம் பாத்துட்டு ஷர்வின் குட்டி என்ன கேட்டாரு தெரியுமா, என்னப்பா கேட்ட? எனக்கு செயின் வேணும். உனக்கு எதுக்குப்பா செயின் ஸ்கூலுக்கு போறதுக்கு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஏன்பா உனக்கு செயின்? ஏன்டாடியும் போறதுனாலயா உனக்கு பிடிச்சிருக்கா செயின், பிடிக்குமா? ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முத முத நான் செயின் வாங்கி இருக்கும் போது செயின வேணாம்னு சொல்லிட்டான். ஆனா அவன் கேட்ட சர்ப்ரைஸ் வேண்டல, டாய்ஸ் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாவன் இல்லீங்களா. அப்ப நீங்க எல்லாம் கூட கமெண்ட் பண்ணிருந்தீங்க, குழந்தைங்களுக்கு தங்கெல்லாம் முக்கியம் இல்ல, சின்ன டாய் தான் அவங்க சந்தோஷமே வேற. இப்ப நாங்கெல்லாம் போடுறத பார்த்து அவனுக்கும் ஆசை வந்துருச்சு போல இருக்கு. ஆனா நாங்க நினைச்சோம் ஜி நம்ம எல்லாம் செயின் வாங்கும்போது குழந்தை எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஷர்வின் குட்டிக்கும் பாத்தீங்கன்னா அழகா செயின் வந்து வாங்கியிருக்கோம், ஆசையா வாங்கியிருந்தோம் அப்படின்னு நினைச்சோம். நாங்க ஷர்வினுக்கு வாங்கணும்னு வாங்கிட்டோம். ஷர்வினுக்கு வாங்காமலா என்ன போட்டிருக்கு எல்லாமே தீந்துருச்சு. நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க போலதுக்கு தெரியல. ஸோ அது வந்து நான் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன், வந்தா போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து போன் பண்ணுவாங்க, போன் பண்ணாங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஹாப்பியா? ஏற்கனவே அவனுக்கு வந்து கண்ணுபட்டு கண்ணுபட்டு ஃபீவர் வேற. இதுல என்ன சந்தோஷமா இருக்கா? ஹாப்பியா? தேங்க்யூ. மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஹார்ட் போடுறாங்க. நீ குழந்தைதான், கணக்குல நீ போட்டுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இது போட்டுக்கோ, அப்புறம் அம்மா இதை கழட்டி வச்சுட்டு மாம் பெண்டன் நான் கேட்டிருக்கேன் போட்டு விடுறேன், சரியா? போட்டுக்கோ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா டட 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 சேவ் தி பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, கடையிலேயே காமிச்சேன். ரொம்ப கெட்டியமா இருக்குங்க, நல்லா. இது வந்து ஸ்னேக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
எப்படி உருண்டாலும் உங்களுக்கு எல்லா சைட்லயுமே ஒரே மாதிரி டிசைன் தான் இருக்கும். ஆனா கெட்டிமா இருக்கும், மெலிசா இருக்கும். எனக்கு ரொம்ப குண்டா வேணாம் அப்படின்னுட்டு இதுக்கு வந்து ஒரு பெண்டன்ட்டும் வாங்கியிருக்கேன். அந்த ருத்ராட்ச மாதிரி ஒரு பெண்டன் போட்டிருந்தேன் இல்லையா, அதுதான் நான் திருப்பி கேட்டிருந்தேன். இந்த செயின் சைஸுக்கு குட்டி இல்ல ஸ்டாக், கலர் கலர் கல்லு வச்சதா இருக்கு. எனக்கு ஃபுல் ஒயிட் கல்லு தான் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதுக்கும் போன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் பெண்டன்ஸ் தான் பிடிக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல இருந்து ஒன்னு வந்து அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இது மாதிரி வாங்கியிருக்கோம். இது வந்து ரெண்டு போன். இந்த பெண்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் வந்து எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா 0.5 கிராம் தான், 1.5 கிராம் தான். மீதி ரெண்டு ரெண்டும் பாத்தீங்கன்னா 2-2 கிராம் நினைக்கிறேன், 2 கிராம் 3 கிராம் அந்த மாதிரி. ஒன்னு வந்து 2 கிராம், ஒன்னு வந்து 3 கிராம் அந்த மாதிரி பெண்டன்ஸ். சோ கிராம்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சீட்டு போட்டு வாங்கினது. அண்ட் நாங்க இந்த நகையெல்லாம் வித்து லேண்டுக்குன்னு ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அதை ஏமாந்து நாங்க வாங்காம போயிட்டோம். அந்த எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். அது அவங்க சில்லற சில்லறையா எங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதை திருப்பி நாங்க ஜுவல்லா வாங்கி வைக்கிறோம். ஏன் அந்த ஜுவல்ல திருப்பி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கான ரீசன்ஸும் நான் சொல்லிட்டேன். எங்க ஃபேமிலியில இப்படிதான் நாங்க எல்லாருமே பேசி டிசைட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் வாங்குறோம். அண்ட் கொஞ்ச நாளைக்கு நாங்க அனுபவிக்கலாம், நாளைக்கே பட்டுன்னு போயிட்டா என்ன பண்றது, போட்டு அனுபவிச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தோஷமும் கூட. சோ இதெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அக்கா நீங்க சீக்கிரம் வாங்குவீங்க, என்னக்கா நீங்க இதனை போன் கொடுத்தேன்னா 100 பவுன் 1000 பவுன் சேர்ப்பீங்க அக்கா, நீங்க சீக்கிரமா வாங்குவீங்க, நீங்க வருத்தப்படாதீங்க அக்கா அப்பெல்லாம் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்திருக்கீங்க. அப்ப நான் வாங்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அதனாலதான் நானுமே சொல்றேன். சர்வன் குட்டிக்கு யூ என் செல்லத்துக்கு வேர்க்குது. ஜிக்கு வாங்கின செயின் நீங்க பாக்கல இல்லையா, நானே மாட்டி விட்டுரலாம் அப்படின்னு மாட்டி விட்டேன். ஏற்கனவே அவர் வச்சிருந்த செயின் மாதிரியே தான் அவர் வாங்கிக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். டேடியும் ஜியும் நீயே ஒரு ஆரமோ இல்ல வளையலோ நெக்லஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, எல்லாரும் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நெக்லஸ் ஆரம் வாங்கினா பீரோக்குள்ள தான் தூங்கும், இதுனா இவங்க எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, வேணும்னும் போது கஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான். இதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். இன்னைக்கு நம்ம டவுனா இருக்கோமே அப்படின்னு நினைச்சு டவுனா உட்காந்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளால எந்திரிக்கவே முடியாம போயிடும். அந்த டவுன் எல்லாம் ஃபேஸ் பண்ற டைம்ல இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உட்காராம நம்ம நம்பிக்கையோட நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னா கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா எல்லாத்தையும் கொடுப்பாரு. சந்தோஷமா, அவன் என்ன இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறான். சரி ஓகே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரஷ்மைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.